ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ எனக்கான வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய வாட்ஸ்அப்பில் உங்களோட வாட்ஸ்அப் டிபி ப்ரொஃபைல் ஃபோட்டோவை அடிக்கடி சேஞ்ச் பண்ணுறவங்களாம் தான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு தான். பார்க்கவே செம்மையாக இருக்க மாதிரி உங்களோட வாட்ஸ்அப் டிபியை எப்படி எடிட் பண்ணுறது ஜஸ்ட் 1 மினிட்ல. ஸோ அதை பற்றி தான் சொல்லித்தர போகிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட், கீழே பார்த்தீங்கன்னா ஒரு லைக் பண்ணி இருக்கும், மறக்காத லைக் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்தடுத்து பண்ணுற வீடியோஸ்க்கு ஒரு சின்ன ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த வீடியோக்கு வந்து ஒரு 3000 லைக்ஸ் வருதான்றதை செக் பண்ணி பார்க்கலாம். கைஸ் ரொம்ப ஈஸியாக அட்ராக்டிவாக உங்களோட ஃபோட்டோ எடிட் பண்ணுறதுக்கு சின்ன ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணணும், கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஒன்ஸ் ஓப்பன் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா ஆப்போட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். சூஸ் ஃபோட்டோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க, அந்த சூஸ் ஃபோட்டோன்றதை ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைலில் பெர்மிஷன் கேட்கும், ஜஸ்ட் அலோன்றதை கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு டேப் ஓப்பன் ஆகும், மேலே டாப்பில் பார்த்தீங்கன்னா கட் சிம்பிள் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த அட்வர்டைஸ்மெண்ட் வந்து நீங்கள் ப்ரோவேஷனுக்கு போகிறீங்களா இல்லையான்னு ஜஸ்ட் அதை கட் பண்ணிங்கன்னா எந்த வாட்ஸ்அப் ஃபோட்டோவை நீங்கள் டிபியாக செட் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த ஃபோட்டோ சூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் லோட் ஆகும். டிப் 2, டிப் 3, டிப் 4, டிப் 5 ஒரு 5 டிப்ஸ் வந்து போயிட்டு இருக்கும். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ எடிட் ஆகி இந்த பேஜ் வந்து லோட் ஆக ஆரம்பிச்சிடும். கொஞ்ச நேரம் லோட் ஆகணும்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோட்டோ வந்து எடிட் ஆகி டிஜிட்டல் பெயிண்டிங் மாதிரி ஆர்ட் ஒர்க் பண்ண மாதிரி இருக்கும். மேலே டாப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய விதமான எஃபெக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு எந்தெந்த எஃபெக்ட் வேணுங்களோ ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு பிடிச்ச எஃபெக்ட் வருது 5வது எஃபெக்ட் தான், ரொம்பவே சூப்பராக இருக்கும், யூனிக்காக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதை எப்படி டவுன்லோட் பண்ணது பார்க்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா சேவ் அண்ட் ஷேர்னு கொடுத்துருப்பாங்க, அதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே கொண்டு லோட் ஆகும். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கீழே லெஃப்ட் சைடில் டவுன்லோடுன்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. லோடிங் ஆனவுடனே பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் ஃபோட்டோ வந்து கேலரியில் சேவ் ஆன மாதிரி கொடுத்துருப்பாங்க, இமேஜ் சேவ்ட் அப்படின்னு. இப்போ உங்களோட வாட்ஸ்அப் டிபியை சேஞ்ச் பண்ணி பாருங்கள். நார்மலாக முன்னாடி நீங்கள் வச்சுருக்க ஃபோட்டோக்கும் இப்படி பண்ணும் போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும், லைட்டாக டிஜிட்டல் பெயிண்டிங் பண்ண மாதிரியே இருக்கும் ஃபோட்டோ. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் ஆப் லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த லிங்க்கு மூலிமா ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணிட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காத கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கைஸ் இன்றைக்கான வீடியோவில் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய வாட்ஸ்அப்பில் உங்களோட வாட்ஸ்அப் டிபி ப்ரொஃபைல் ஃபோட்டோவை வேறு லெவலில் எப்படி எடிட் பண்ணுறது ஜஸ்ட் 1 மினிட்ல, அதை பற்றி சொல்லியிருந்தேன். வீடியோ பிடிச்சிருந்தா, யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ண மறந்துடாதீங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் நம்ம சேனல் புதுசாகிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் செட் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக வீடியோஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் வாட்ச் பண்ணிக்கலாம். ஸோ வேறு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சி பேங்க்ஸ் வீடியோ. செஸ் கைஸ்.